ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொட்டை மாடியில் எப்படி லாஃப்ட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட பழைய கேஜுங்க. இது வந்து நாங்கள் போட்டிக்கோடு தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து புறாவோட எண்ணிக்கையும் அதிகமானதுனால இது பத்த மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வந்து மொட்டை மாடியில் லாஃப்ட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதில் வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்கே எடுத்தோம், எந்த மாதிரி விலை கம்மியில் கிடச்சிருக்கு, எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து part 1 part 2 நான் போடுறேங்க. part 1 பார்த்திங்கன்னா அந்த மேலே சுவர் எழுப்பிட்டு அந்த மேலே ஷீட் போடுற வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். part 2 வந்து அந்த பைப் செட் பண்ணுறது, வலை அடிக்கிறது எல்லாத்தையுமே part 2 உங்களுக்கு விவரமாக சொல்கிறேனுங்க. இதுதான் மொட்டை மாடிங்க. இதோட அந்த கார்னரில் தான் வந்து நம்ம லாஃப்ட் போட போகிறோம். லாஃப்டோட அளவு பார்த்திங்கன்னா 10x7 அப்படிங்கிற அளவு தாங்க. இது வந்து நம்ம மூணு பக்கமும் செவர் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து கம்பி வலை வச்சு தான் வந்து செட் பண்ண போகிறோம். மேலே ஷீட் போடுறோம். எங்களுக்கு இந்த மெட்டீரியல், அதாவது ஹாலோ பிளாக்கு, அப்புறம் எம்சன்ட்டு, இந்த மாதிரி இது எல்லாம் மெட்டீரியல் லேபர் அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 16000 ஆச்சுங்க. மேலே ஷீட் போடுறதுக்கு வந்து 4150 ஆச்சு. இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கலர் கோட்டட் போடலிங்க, பிளைன் ஷீட்டு தான் போட்டிருக்கோம். நீங்கள் கலர் கோட்டட் ஷீட் போடும்போது ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பாருங்கள், சிவர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிவர் வச்சு ஒரு ஷீட் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் அந்த பைப் செட் பண்ணுறது, அதுக்கு செப்பரேட் கீஜ் செட் பண்ணுறது தான் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. இது வந்து நாங்கள் வெளியே ஆளுங்க யாரையுமே விடலைங்க. மேலே பில்டிங் எழுப்பிட்டு ஷீட் போடுறதுக்கு மட்டும்தான் வந்து ஆளுங்க வந்தாங்க. மற்றபடி உள்ளே செப்பரேட்டாக கேஜ் அடிக்கிறது, அந்த வலையை அடிக்கிறது எல்லாமே வந்து நாங்களே பார்த்துட்டோம். நான், ஹஸ்பண்டு, எங்கள் மாமா இருந்தாங்க, அவங்களையும் 3 பேருமே சேர்ந்து பார்த்துட்டோம். நாங்கள் வலை பைப்பு எல்லாமே வந்து ஓல்டு மார்க்கெட்லேயே, பழைய மார்க்கெட்லேயே கிடைக்குதுங்க, அதுலேயே எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு பக்கமாக வீட்டுக்கு பக்கம் அந்த மாதிரி பழைய மார்க்கெட் கிடச்சிச்சின்னா அதிலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம். ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் நாங்கள் புதுசாக எடுத்துட்டோம். பாருங்கள், செவர் இவ்வளோ தான் ஹைட்டுங்க, இவ்வளோ ஹைட்டு வந்தாச்சு. இதில் ரெண்டு பக்கமே வந்து நாங்கள் ஜன்னல் கொடுத்துருக்குறோம், காற்று உள்ளே போய் வெளியில் வர்றதுக்காக கொடுத்துருக்குறோம். எப்போவுமே நம்ம பில்டிங் எழுப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி டெய்லி தண்ணி ஊற்றுறது ரொம்ப அவசியம், அப்போ தான் நல்லா இருக்கும். பாருங்கள், இவ்வளோதான் ஹைட்டு, அந்த ஸ்லோப்பிங்காக இருக்குது பாருங்கள், ஷீட் போடுறதுக்கு தகுந்த மாதிரி. ஷீட் வந்து 4150 வந்ததுங்க. மற்றபடி ஆள் கூலி வந்து 16000 ஆச்சுங்க. அந்த மெட்டீரியலும் அந்த ரெண்டு விண்டோ, ஹாலோ பிளாக்கு, எம்சன்ட்டு எல்லாமே சேர்த்து 16000 வந்ததுங்க. இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இது மேலே வந்து ஷீட் மட்டும் போட்டு கவரேஜ் பண்ணிட்டாங்க. ஷீட் போடும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஹோல்ஸ் போடுறது, பைப் செட் பண்ணுறதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.